டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியின் சிறப்பு நேர்காணல் பகுதியோடு தான் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நாங்கள் கதைக்க இருக்கின்ற விடயம் பெண்களும் இழப்பீடும். இது தொடர்பாக கதைப்பதற்காக இம்மோடு இணைந்திருக்கின்றார் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா அவர்கள். வணக்கம். வணக்கம் ராஜ், எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கிறோம். முதல்ல நாங்க இந்த இழப்பீடுகள் என்பதை எவ்வாறு வரையறுக்கலாம், இந்த விளக்கத்தோடு நிகழ்ச்சிக்குள்ள நாங்க போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இழப்பீடுகள் என்று சொல்லி என்று நாங்கள் சொல்ல வடிக்கிறீர்கள் அல்லது அது சம்பந்தமான ஒரு வரை விளக்கணம் என்று பார்க்கல. சாதாரணமாக யாராவது ஒரு நபர் இன்னொரு நபர் மீது செய்த தீங்கு அல்லது அவர்களுக்கு ஏற்படுத்தின வன்முறை தொடர்பாக அது தொடர்பாக ஏற்படுத்தப்பட்ட இழப்பு அல்லது அவர்களுக்கு ஏற்பட்ட ஊறு சம்பந்தமாக நிவர்த்தி செய்கிற விதத்தில் அல்லது அதை ஈடுகட்டுற விதத்தில் செய்கின்ற பரிகாரம் அல்லது நிவாரணம் என்று சொல்லி என்று நாங்கள் வரையறை செய்யலாம். இப்போ இழப்பீடுகள் என்று நாங்கள் குறிப்பிடப்படுகின்ற பொழுது நிறைய வகைகளை நாங்கள் குறிப்பிடலாம் இல்லையா? சில உதாரணங்களை முன்னிறுத்தி நீங்கள் இழப்பீடுகளோட வகைகளை குறிப்பிட முடியுமா? இழப்பீடு என்று சொல்லி நாங்கள் பார்க்கல. இலங்கையை பொறுத்த மட்டில் போர்கால சூழலும் யுத்தமும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட நிலைமைகளும் அதே நேரத்தில் இயற்கை அனர்த்தங்கள் திடீர் அனர்த்தங்கள் அப்படியான விடயங்களால் பாதிக்கப்படுகையில் வழங்கப்படுகின்ற நிவாரணங்கள் அல்லது மீள்கட்டுமான அமைப்பு செயற்பாடுகள் எல்லாமே வந்து இழப்பீடுகளுக்குள்ள உள்வாங்கப்படுது. ஸோ இங்கே நாங்கள் கதைக்கு இருக்கிற இன்றைக்கு கதைக்கு இருக்கிற இழப்பீடுகள் என்றது வந்து போரால் பாதிக்கப்பட்ட சூழலில் போர் ஏற்படுத்தின பாதிப்புகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு என்ன மாதிரி நாங்கள் இழப்பீடுகளை வழங்கலாம் அடையாளப்படுத்தலுக்குள்ளாலன்னு சொல்லியிருந்து, இப்போ ஒரு அனுபவ ரீதியாக நாங்கள் சர்வதேச அடிப்படையில் இழப்பீடுகள் எவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்குது போருக்கு பிற்பட்ட சூழலில் என்று நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி என்று சொன்னால், இழப்பீடுகளை வந்து தனிநபர்களுக்கானது என்று சொல்லி என்றும் கூட்டானது என்று சொல்லி என்றும் வரையறை செய்திருக்கிறாங்க. ஸோ தனிநபருக்கானது என்று சொல்லிக்கல, சில நேரங்களில் தனிநபர் என்றைக்கில் நான் சில நேரம் என்னுடைய குடும்பம் சார்ந்த யாராவது உறுப்பினர்கள் யுத்த சூழலில் அல்லது போர்க்கால சூழலில் இறந்து போயிருக்கலாம், அல்லது எனக்கு அல்லது என் சார்ந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு ஊறுகள் அல்லது காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அங்கவீன நிலம் ஏற்பட்டிருக்கலாம், சொத்துகளுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ இப்படியான வீதத்தை வந்து ஒரு அளவுக்கு மதிப்பீடு செய்து அந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் வழங்கப்படுகின்ற இழப்பீடு வந்து தனிநபர் இழப்பீடுன்னு சொல்லி என்று சொல்லலாம். அதே இது வந்து கூட்டான அல்லது பொறுப்பான இழப்பீடுகள்னு சொல்லி என்று பார்த்தீங்கன்னால், ஒரு சமூகத்தை மையப்படுத்தி இப்படியான இடர்பாடுகள் போர்க்காலம் அல்லது யுத்தம் அல்லது திடீர் அனர்த்தங்கள் இப்படியானதுகள் நடக்கல, ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் நடைபெற்றிருக்கின்ற இழப்பீடுகள் என்ன என்றதை வந்து ஒட்டுமொத்தமாக மதிப்பீடு செய்து அவர்களினுடைய தேவைகளை வந்து ஓரளவுக்கு நிவர்த்தி செய்து மீள கட்டியமைக்கிறதுக்கு இருக்கிறதும் ஒரு வகையான இழப்பீடுன்னு சொல்லி வந்து கருதப்படுது. இழப்பீடுகளின் வகைகளை பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க, இந்த இழப்பீடுகளை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுடையவர்கள் யார்? இழப்பீடுகளை பெற்றுக்கொள்றதுக்கு தகுதியுடையவர்கள் யாருன்னு சொல்லி என்ன நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி என்றால், சர்வதேச வரைவிலக்கணங்களின்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனிநபர்கள் தனிநபர்கள் என்று சொல்லி என்று பார்த்தீங்கன்னா, யார் பாதிக்கப்படுறாங்களோ அந்த பாதிப்பை எதிர்கொண்ட அல்லது பாதிக்கப்பட்டவர்களினுடைய உடனடி உறவினர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள்னு சொல்லலாம். அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம் அல்லது பிள்ளைகளாக இருக்கலாம். இப்படியானவர்கள் தான் கூடுதலாக அந்த இழப்பீட்டை பெற்றுக்கொள்றதுக்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த சமூக மட்டத்தில் அல்லது கூட்டான பொதுவான இழப்பீடுகளை பெற்றுக்கொள்றதுக்குன்னு சொல்லி என்று பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமப்புறத்தை சேர்ந்தவர்கள் அல்லது ஒரு குறிக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிப்பை கூடுதலாக எதிர்கொண்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்லது குறிக்கப்பட்ட வகையினர், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பெண்கள், ஒரு கிராமத்தில் வாழ்கிற பெண்கள் சில நேரங்களில் அதிகரித்த அளவில் பெண் தலைமைத்துவ குடும்பங்களாக மாறி இருக்கலாம் யுத்த சூழலில் அல்லது போர்க்கால சூழலில் தங்களுடைய கணவர்மார்கள் இழந்ததனூடாக அதே நேரத்தில் காணாமலாக்கப்பட்டதனூடாக சில நேரங்களில் சிறைச்சாலைகளில் சட்டங்களுக்களால் தண்டிக்கப்படுறதுக்காக கைது செய்யப்பட்டு காணப்படுகிறது. ஸோ இப்படியான சந்தர்ப்பங்களில் இந்த பெண்கள் பெண்களோடு சேர்ந்து தொடர்புடையதாக வருகிற குழந்தைகள் இவர்கள் எல்லாம் இழப்பீடுகளை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானாக்களை வரையறை செய்யலாம். பெண்களை பொறுத்தவரையில் இவ்வாறான இழப்பீடுகளை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் முன்வைக்கின்ற கோரிக்கையாக என்ன இருக்கின்றது? ஒரு யுத்த சூழல் அல்லது போர்க்கால சூழலுக்கு பிற்பட்ட பகுதிகளில் பாதிப்பை எதிர்கொண்டவர்கள் யாருன்னு சொல்லி என்று கூட பார்த்தோம்னா பெண்கள்.
ஆனால் இந்த பெண்களை மையப்படுத்தி பெண்களினுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து அவர்களுக்கு ஏற்படுற பாதிப்புகளை வந்து நிவர்த்தி செய்யணும் அந்த அடிப்படையில் இழப்பீடுகள் சம்பந்தமான திட்டமிடுதல் நடைபெறுதான்னு சொல்லியன்னு சொன்னால் அது கேள்விக்குரிய விஷயம். அதால் இழப்பீடுகள் என்றது தொடர்பான விடயங்களை வரை விளக்கணப்படுத்தல பெண்கள் தங்கள் மட்டில் விசேடமான கவனத்தை செலுத்தி தங்களுடைய தேவைகள் கோரிக்கைகளை முன்வைக்கிற விதத்தில் தான் இழப்பீடுகளுக்கான திட்டமிடுதல் என்றது வழங்கப்படணும்னு சொல்லி என்று சொல்லப்படுறாங்க. இப்போ இந்த அடிப்படையில் இலங்கை வந்து யுத்தத்துக்கு பின்னரான ஒரு சூழலில் அபிவிருத்தியை நல்லிணக்கம் இப்படியான விஷயங்களை கட்டியெழுப்புற ஒரு நிலைமை காணப்படுற சந்தர்ப்பத்தில் பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் என்ற கேட்டகரியில் வகையில் வந்து குறிக்கப்பட்ட விதங்களை வந்து கோரிக்கையாக முன்வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு தங்களுக்கு சுயதொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும், அப்படி சுயதொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படுறதுக்கு தேவையான நிதி வசதிகள் பயிற்சிகள் இப்படியான சந்தர்ப்பங்கள் தங்களுக்கு வழங்கப்பட வேணும்னு சொல்லியிருந்தோம். மற்றது யுத்த சூழலில் கல்விக்கான வசதிகள் வந்து தடைப்பட்டிருக்கீங்கள, அந்த தடைப்பட்ட கல்வியை தொடர்ந்து செய்து தங்களுடைய கல்வி அறிவையும் கல்வி நிலையையும் வந்து உயர்த்துறதுக்கான வாய்ப்புகள் மேலதிகமாக வழங்கப்பட வேணும்னு சொல்லி அந்த கோரிக்கை இருக்குது. மற்றது பெண்களும் காணியும் என்று பார்த்தீங்களன்னு சொல்லி என்று சொன்னால் பெண்களுக்கான காணி உரிமைகள் வந்து உறுதிப்படுத்தப்பட வேண்டும். போருக்கு முன்னரான இருந்த சூழலே என்ன நிலைமையில் இருந்தாங்களோ அதே நிலைமையை வந்து மீளவும் நிலைநாட்ட வேண்டும் என்ற கோரிக்கை இருக்குது. அதை எல்லாத்தையும் தாண்டி இழப்பீடுகளுக்கு கீழே திட்டமிடப்படுகின்ற நிவாரணங்கள் அப்படியான விடயங்களில் பால்நிலை கூறுணர்வோடு தொடர்பான உறுதிப்படுத்துகிற விதத்தில் இருக்கின்ற திட்டங்கள் வந்து அமலுக்கு கொண்டு வரணுமென்றது வந்து பெண்களினுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக காணப்படும். இப்போ நீங்கள் பால்நிலையை பற்றி கதைக்கின்ற பொழுது இன்னமொரு கேள்வி நான் கேட்கணும், பால்நிலை உணர்திறன் உள்ள இழப்பீடுகள் என்பதன் மூலம் நாம் விளங்கிக் கொள்வது என்ன? பால்நிலை உணர்திறன் மிக்க இழப்பீடுகள் என்றால் நாங்கள் என்னத்தை விளங்கிக் கொள்ளலாமன்னு சொல்லி என்று சொன்னால் ஒரு யுத்த சூழல் அல்லது போர்க்கால சூழல் அல்லது அரசியல் ரீதியிலான ஒரு குழப்பகரமான சூழல் ஏற்படுகின்றதுன்னு சொல்லி என்றனால் அதால் கூடுதலாக பாதிக்கப்படுறாக்கள் பெண்களாக தான் இருப்பாங்க. பெண்கள் பெண் சிறுமிகள் பெண் குழந்தைகளாக இருக்கிறாங்க. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இவர்களுடைய பாதிப்புகளை வந்து ஆய்வு செய்து அல்லது மதிப்பீடு செய்து அவர்களை மீள கட்டியெழுப்புறதுக்கு அல்லது மீள அவர்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான சூழலை வந்து அடையாளப்படுத்துறதுக்கு தவறினால் அந்த சமூகத்தினுடைய மீள்கட்டமைப்பு என்றதுக்காக வேண்டி செய்கின்ற இழப்பீட்டோட தொடர்பான அல்லது நிவாரணம் அளிக்கிறதுக்கு தொடர்பான நடவடிக்கைகள் வந்து வெற்றிகரமான ஒன்றாக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த அடிப்படையில் இந்த யுத்த சூழல் அல்லது அரசியல் ரீதியிலான குழப்ப நிலைன்றது வந்து பெண்களையும் பெண்ணோடு தொடர்பான சமூகத்தில் இருக்கிற ஏனி உறுப்பினர்களையும் எந்த விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குதுன்றதை சரியான விதத்தில் ஆய்வு செய்து அதை மதிப்பீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் தந்திரோபாய யுக்திகளையும் திட்டங்களையும் அடையாளப்படுத்தி முன்னெடுக்கிற சந்தர்ப்பத்தை தான் பால்நிலை உணர்திறனோடு சேர்ந்த திட்டங்களை அமுல்படுத்துகிற இழப்பீடுகள் தொடர்பான செயற்பாடுன்னு நாங்கள் வரையறை செய்யலாம். சரி, இவ்வாறு செயற்பாடுகள் நீங்கள் வரையறை செய்கின்ற பொழுது இந்த இழப்பீடுகளை வழங்குவதற்கு பொறுப்பானவர்கள் யார் என்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? இழப்பீடுகளை வழங்குறதுக்கு பொறுப்பானவர்கள் யார் என்று சொல்லி என்ற கேள்விக்கு பதில் அளிக்கணுமென்றால் உண்மையாகவே அரசு தான் பொறுப்பு. அரசு அல்லது அரசாங்கம் ரெண்டு பேருமே அதில் கதாபாத்திரத்தை வகிக்கிறார்களாக காணப்படுகிறார்கள். நியாயமாக அரசாங்கத்தினுடைய நிவாரண திட்டங்கள் அல்லது நிவர்த்தி செய்தல் புனரமைப்பு தொடர்பான திட்டங்களை வந்து உண்மையாகவே அரச நிதி ஒதுக்கீடுகளுக்களால் செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறதால அரசாங்கம் அதுக்கு பொறுப்பு வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள்னு சொல்லி என்று சொல்லலாம். அதே நேரத்தில் ஒரு தீங்கு அல்லது ஒரு வன்முறை வந்து பாதிக்கப்பட்டவருக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு இழப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி வந்து தனிப்பட்ட ரீதியிலையும் வந்து நீதிமன்றத்துக்குள்ளால் போய் நிவாரணத்தை கோரக்கூடிய சந்தர்ப்பங்களும் வந்து எங்களுடைய சட்ட ஏற்பாடுகளுக்களால் காணப்படுது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் நடந்த சம்பவத்துக்கான பொறுப்பை வந்து கூற வேண்டிய முற்றுமுழுதான கடமையும் பொறுப்பும் வந்து அரசுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லின்னு நாங்கள் சொல்லலாம். இழப்பீடு வழங்குவதற்கான பொறுப்பானவர்கள் யார் என்ற விடயத்தை நீங்கள் குறிப்பிட்டீங்க. அதே போன்று இழப்பீடுகளுக்கான அலுவலகத்தின் தொழிற்பாடுகளை விளங்கப்படுத்த முடியும். இலங்கையில் இழப்பீடுகளுக்கான அலுவலகம் என்றது வந்து இந்த நிலை மாறுகால நீதியினுடைய செயற்பாடு என்று சொல்லி என்று நினைக்கிறேன். 2015 ஆண்டுலேருந்து பாதிக்கப்பட்டவர்களால் முன்னெடுக்கப்பட்ட தொடர்ச்சியான கோரிக்கையின் அடிப்படையில்
கொண்டு வரப்பட்ட முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் ஒன்றின் அடிப்படையில் தான் இந்த இழப்பீடுகளுக்கான அலுவலகம் வந்து சட்ட ரீதியாக சட்டத்தினூடாக கொண்டு வரப்பட்டது. இழப்பீடுகளுக்கான அலுவலகத்தை ஸ்தாபித்ததுக்கான சட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இலக்கம் 34/2018 ஆண்டுக்கான இழப்பீடுகளுக்கான அலுவலகத்துக்கான கட்டளை சட்டம் என்றது கொண்டு வரப்பட்டது. ஸோ அந்த சட்டம் வந்து சட்டமாக பாராளுமன்றத்தால் பாஸ் பண்ணப்பட்ட பிறகு அனுமதிக்கப்பட்டதுக்கு பிறகு 22/10/2018 முற்றுமுழுதாக அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. ஸோ அது அமலுக்கு வந்ததின் அடிப்படையில் அதில் உள்ள தேவைப்பாடுகளின் அடிப்படையில் 5 ஆணையாளர்கள் அந்த அலுவலகத்துக்கு பொறுப்பானவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த அலுவலகத்தினுடைய தலைமை காரியாலயம் வந்து கொழும்பில் தான் அமைக்கப்பட்டிருக்குது. ஆரம்ப காலகட்டங்களில் வந்து அந்த நியமிக்கப்பட்ட 5 ஆணையாளர்களும் அரசியல் அமைப்பு பேரவையினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் ஜனாதிபதியினுடைய அங்கீகாரத்தோடு தான் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் 3 தமிழ் மொழி பேசுகின்ற ஆக்களும் அதே நேரத்தில் 2 சிங்கள மொழி பேசுகிற ஆக்களும் இருக்கணும். அந்த 5 பேரில் ஒரு ஆள் வந்து தலைமை பதவி வகிக்கின்ற ஒரு ஆளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர்களுடைய செயற்பாடுகள் என்ன என்று சொல்லி என்று பார்த்தீங்களேன்னு சொல்லி என்று அவர்கள் என்ன விதமான செயற்பாடுகளை தங்களுடைய அலுவலகத்துக்களால் வழங்குறதுக்கு இருக்கிறாங்கன்றதை நாம் பார்த்தோம்னு சொல்லி என்று சொன்னால் பாதிக்கப்பட்டவர்களை வந்து அடையாளம் காண்றது முதலாவது, ரெண்டாவது வந்து அவர்களினுடைய தேவைகள் என்னன்றதை வந்து அவர்களோடையே கலந்தாலோசனையை செய்து அதனூடான ஒரு அடையாளப்படுத்தலையும் திட்ட வரைவுகளையும் வந்து மேற்கொள்றதுன்றது. இதுக்காக வேண்டி அவங்க பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் போய் பாதிக்கப்பட்ட மக்கள், அதே நேரத்தில் சமூகத்தில் இருக்கிற சிவில் சமூக அமைப்பு, நிறுவனங்கள், அரசு உத்தியோகத்தர்கள், அதே நேரத்தில் பாடசாலை சமூகம், இப்படி பல்வேறுபட்ட சமூகங்களோட கலந்துரையாடல்களை மேற்கொண்டு தான் இந்த அடையாளப்படுத்தல்களை அவர்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த அடையாளப்படுத்தல்களை மேற்கொண்டதுக்கு பிறகு அவங்க வந்து அவர்களுடைய தேவைகள் என்னன்றதை வரையறைப்படுத்தி அந்த வரையறைப்படுத்தலின் அடிப்படையில் வந்து திட்டங்களை அமுல்படுத்துறதுக்கான கொள்கை வழிகாட்டிகளை வந்து அபிவிருத்தி செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கு. இப்போ இது 2018 சட்டம் வந்தாலும் 2019 ஏப்ரல் மாதம் அளவில் தான் இந்த இழப்பீடுகளுக்கான அலுவலகத்தினுடைய ஆணையாளர்கள்ன்றது வந்து ஜனாதிபதியால் வந்து அரசியலமைப்பு பேரவையால் பரிந்துரை செய்யப்பட்டதுக்கு பிறகு நியமிக்கப்பட்டது. இப்போ அந்த அலுவலகம் முழுமையாக தொழிற்படுறதுக்கு ஆரம்பித்திருந்தாலும் அவர்களுடைய செயற்பாடுகள் ஆரம்ப கட்டத்தில் தான் இன்னும் இருக்குது. இப்போ தான் அவர்கள் 2021 தான் அமைச்சரவையின் அங்கீகாரத்தோடு அவர்களுடைய கொள்கை வழிகாட்டி திட்டமிடலை வந்து முற்றுமுழுதாக நிறைவேற்றி இருக்கிறார்கள். இனி வரும் காலத்தில் தான் அவர்களுடைய செயற்பாடு எப்படி இருக்க போகுது என்றதை வந்து நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அதே போன்று இழப்பீடுகளின் வகைகளை பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. உதாரணமாக இலங்கை மற்றும் சர்வதேச ரீதியான முறையில் உதாரணத்தை முன்வைச்சு நீங்கள் குறிப்பிட முடியுமா? ஓ, இழப்பீடுற வகையை வந்து நான் கதை கேட்கல ஏற்கனவே சொன்னேன்னா தனிநபர்களுக்கானது கூட்டானது என்று சொல்லி வந்து இப்போ சர்வதேச ரீதியாக இருக்கின்ற அனுபவங்கள், இந்த நிலைமாறு காலநீதி, போருக்கு பின்னரான சூழல், அரசியல் குழப்பகரம் சம்பந்தமான சூழலுக்கு பின்னர் வந்து என்ன விதமான இழப்பீடுகளை வந்து கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் பார்த்தீங்களேன்னு சொல்லியிருந்தோம். உதாரணத்துக்கு பிரேசில், ஹுண்டாருஸ் போன்ற தென் அமெரிக்க நாடுகள், சியரலியோன் மற்றது பாஸ்னியா இப்படியான நாடுகளில் வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் தொடர்பாக தனிநபர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் யார் குற்றத்தை செய்தாங்களோ அவங்கள வந்து நீதிக்கு முன்னுக்கு கொண்டு போய் பொறுப்பு கூற வைக்கிறதுக்கான நீதிமன்ற செயற்பாடுகள் தனிப்பட்ட ரீதியில் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறதோட பாதிப்பை ஏற்படுத்தினவர்களை வந்து நீதிக்கு முன் தண்டனை வழங்கின சந்தர்ப்பங்களும் இருக்குது. அதே மாதிரி கூட்டானது என்று பார்த்தீங்களேன்னு சொன்னால் இந்த நினைவு கூறல், நினைவு சின்னங்களை வந்து உருவாக்குதல், நல்லிணக்கத்தை வந்து சமூகத்துக்குள்ளே வந்து கட்டி எழுப்புறது, அதே நேரத்தில் வந்து ஏற்கனவே நிகழ்ந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து மீள் நிகழாமல் இருக்கணும் என்றதை வந்து சமூகத்துக்குள்ளே உணர்த்துறதுக்காக வேண்டி கல்வி செயற்பாடுகள், அதாவது கல்வி பாடவிதான புத்தகங்களில் கூட மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறதோட நடந்த விடயங்கள் என்னென்று ஏற்பட்டதுன்றது தொடர்பான அடிப்படை காரணங்களை வெளிச்சம் காட்டி அதை என்னென்று நாங்கள் இல்லாமலாக்கலாம்ன்றது தொடர்பான பரிந்துரைகளோட மாணவர்களுக்கு வந்து போதனை செய்கின்ற ஒரு ஏற்பாடுகளை கூட அந்த நாடுகளில் செய்திருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்க்க
அரசாங்கத்தாலேயே வந்து நினைவு கூறுதலுக்கான நாளண்டதை வந்து சட்ட ரீதியாக அங்கீகரித்து சர்வதேச ரீதியாக வந்து அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து சுதந்திரமாக நினைவு கூறுறதுக்கான ஏற்பாடுகளை வந்து அந்த நாடுகளுக்கு அந்த நாடுகளில் இருக்கிற பாதிக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளாக அங்கீகாரம் செய்கிறார். ஸோ இப்படியான ஒரு ஏற்பாடுகளை வந்து உள்வாங்கிறதுக்கான செயற்பாடாகத்தான் இந்த இழப்பீட்டினுடைய வகைகள் தனிநபராக இருக்கலாம் அல்லது கூட்டு இழப்பீடுகளை வந்து வழங்குறதுக்கான ஏற்பாடாக இருக்கலாம். ஸோ இந்த ஏற்பாடுகள் வந்து நீதிமுறையில் பொறுப்பு கூற செயற்பாடாகவும் இருக்க வேணும். அதே நேரத்தில் பண ரீதியான பொருளாதார ரீதியான மீள்கட்டுமானம் மீள் நிகழாமை என்றது உறுதிப்படுத்துறது இப்படியான விடயங்களும் உள்வாங்கிறதுக்கான செயற்பாடுகளாகவும் இருக்க வேணும்னு சொல்லி வந்து இலங்கையில இழப்பீட்டு அலுவலகம் வந்து அந்த நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்குது. சரி, இப்போ இலங்கையில் இழப்பீட்டு அலுவலகம் இருக்குன்ற ஒரு விஷயம் பொதுமக்களுக்கு தெரியுமா? இலங்கையில் இழப்பீட்டு அலுவலகம் இருக்குதா இல்லையான்றது பொதுமக்களுக்கு தெரியுமான்னு சொன்னால் எந்த அனுபவமும் ஓ என்னன்னு சொல்கிறது ஆய்வுகளின் அடிப்படையில் உணர்ந்து கொள்ளப்பட்ட விஷயம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்தியில் அந்த விழிப்புணர்வு வந்து கூடுதலாக இல்லை. அதை கொண்டு செல்றதுக்கான முயற்சிகளை வந்து இதுவரை காலம் இன்றைக்கு மட்டும் சரியான விதத்தில் அமைக்கப்பட்ட அலுவலகமோ அதில் அங்கம் வகிக்கிற உறுப்பினர்களோ வந்து எடுத்து செல்றதுக்கு முயற்சிகளை செய்யலை. அண்மை காலத்தில் தான் அதுக்கான கொள்கை வந்து பாராளுமன்றத்துக்களால் வந்து அங்கீகாரம் பெறப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்குது. அவர்களுடைய வலைப்பின்னலில் வந்து நாங்கள் போனோம்னு சொல்லி என்று சொன்னால் அந்த கொள்கை தொடர்பான வெளிப்பாடுகள் வந்து மும்மொழிகள்லேயும் பரிவர்த்தனை செய்யப்பட்டு காணப்படுது. ஆனால் சமூக மட்டத்தில் வந்து இழப்பீடுகள் அலுவலகமும் அதோடு செயற்படுகின்ற ஊழியர்களும் அவர்களினுடைய சேவைகளும் என்ன என்றது தொடர்பான விழிப்புணர்வு என்றது வந்து ஒரு மந்த கதியில் தான் காணப்படுதுன்னு சொல்லி என்று சொல்லலாம். சரி, இழப்பீடுகள் தொடர்பான ஏதேனும் கொள்கை காணப்படுகின்றதா? இதை நிறைய பேருக்கு இருக்க ஒரு சந்தேகம். சட்டமும் காணப்படுது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த சட்டத்தில் வந்து மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்குது பாதிக்கப்பட்டவர்களோடையும் சிவில் சமூக அமைப்புகளோடையும் இணைந்து அந்த கொள்கைகளுக்கான திட்டமிடல் வந்து நடத்தப்படும்னு சொல்லியாண்டு அண்மையில் தான் அந்த வடிவமைக்கப்பட்ட கொள்கை வந்து ஒரு முழுமையான ஆவணமாக வந்து பாராளுமன்றத்தால் அங்கீகாரம் பெற்றதுக்கு பிறகு அவர்களுடைய வலைப்பின்னலில் வந்து பிரசுரிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அதனுடைய அமுல்படுத்தல் என்றது வந்து எந்தளவுக்கு சாத்தியமானதாக சமூக மட்டத்தில் கொண்டு வரப்படுது என்றது வந்து மிகவும் கேள்விக்குரிய விடயமாகத்தான் காணப்படுது. இப்போது கொள்கையை படி நான் காய்ச்சோம் இல்லையா, இப்போ இழப்பீடுகளால் பாதிக்கப்படுபவர்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் இலங்கை முழுவதுமாக இருந்து அவர்கள் உங்களுடைய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு இழப்பீடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் எவ்வாறு தொடர்பு கொள்வது, அதற்கான விபரத்தை வழங்கினால் நன்றாக இருக்கும். இழப்பீடுகளை பெற்றுக்கொள்றதுக்காக திட்டமிடுகின்ற பாதிக்கப்பட்ட மக்கள் அதற்கான விண்ணப்ப படிவங்கள் வந்து இழப்பீடுகளுக்கான அலுவலகத்தில் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதே நேரத்தில் அப்படி இல்லைன்னு சொல்லி என்று சொன்னால் வலைப்பின்னல் ஊடாக வந்து மும்மொழிகள்லேயும் அதற்கான விண்ணப்ப படிவங்கள் காணப்படுது. அதை நீங்கள் தரவிறக்கம் செய்து அதை பூர்த்தி செய்து இழப்பீடுகளுக்கான அலுவலகத்துக்கு தபால் மூலமாகவோ அல்லது நேரடியாக கையளிக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி வடக்கு கிழக்கு பொறுத்தமட்டில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணப்படுகின்ற மாவட்ட செயலகத்தில் கச்சேரியில் புனர்வாழ்வு உதவி திட்ட இணைப்பாளர்னு சொல்லி என்று ஒரு அலுவலகர் வந்து இருக்கிறார். ஸோ அவரை வந்து நீங்கள் தரிசிப்பு செய்து அல்லது அவரை பார்த்து அவரினுடைய உங்களுடைய கலந்துரையாடலை மேற்கொள்றதுக்களால் விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொள்வதோடு அந்த விண்ணப்ப படிவத்தை வந்து என்ன மாதிரின்ற போகணும் என்னென்ன விதமான ஆவணங்கள் அதோடு சேர்த்து வழங்க வேணும் என்றது தொடர்பான அனுபவத்தையும் அறிவையும் அவருடாக பெற்றுக்கொண்டு மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொன்னால் எவ்வாறான ஆவணங்கள் தேவைப்படும்? சிலரிடம் இழப்பீடுகள் நாங்கள் பார்க்கணும் பொழுது சில ஆவணங்கள் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதுக்கான வழிமுறைகள் இருக்கா? யுத்த சூழலில் வந்து நீங்கள் ஆவணங்களை இழந்து போகிறதும் வந்து அதை பெற்றுக்கொள்றதுக்கான செயற்பாடும் வந்து ஒரு விதத்தில் இழப்பீடு என்ற வகைக்குள்ளே தான் நாங்கள் வேற இறைப்படுத்தணும். இப்போ உங்களுக்கு சாதாரணமாக சில நேரங்களில் பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் காணி சம்பந்தமான சொந்தத்தை வந்து நாங்கள் வெளிப்படுத்துறதுக்கு வந்து சில நேரம் காணியிட ஆவணத்தை வந்து எங்கள்கிட்ட இருக்காது. ஏண்டா பல்வேறுபட்ட நம்பர் கூடுதலான எண்ணிக்கையிலான இடப்பெயர்வுகள் அதே நேரத்தில் யுத்த சூழல் சொத்துக்கள் இழந்தது அந்த அடிப்படையில் இழந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இழப்பீடு என்ற வகைக்குள்ளே நீங்கள் அந்த ஆவணத்தை பெற்றுக்கொள்றதுக்கு கூட அந்த அலுவலர்களோட உதவியை வந்து நாடக்கூடியதாக இருக்குது.
இந்த அலுவலகம் இலங்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கின்றதா அல்லது கொழும்பை சார்ந்து தான் இருக்கின்றதா? தலைமை காரியாலயம் வந்து கொழும்பில் இருக்குது. ஆனால் தற்போது வரைக்கும் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வந்து மாவட்ட செயலகங்களில் அவர்களுடைய உதவியாளர்களை வந்து உள்வாங்கி பணியை வந்து மேற்கொள்ள விண்ணப்ப படிவங்கள் தொடர்ச்சியாக கிடைக்கப்படுதா இல்லை பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்து? அந்த அலுவலகத்துக்கு விண்ணப்பத்தை கொடுக்குறாங்களா இல்லையா என்றது, எந்த அளவுக்கு அது வினைத்துறனாக நடைபெறுது என்றது தொடர்பாக எனக்கு இப்போ சொல்லிடலாது. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து தங்களுடைய விண்ணப்ப படிவங்களை வந்து இழப்பீட்டு அலுவலகத்துக்கு சமர்ப்பிக்கின்ற செயற்பாடு வந்து கனகாலமாக நடக்குது. 1987 ரப்பியா சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது, அதுக்குள்ளால் தான் புனர்வாழ்வு புனரமைப்பு அமைச்சுக்குள்ளால் இந்த இழப்பீடுகள் தொடர்பான விடயங்கள் வழங்கப்பட்டிருந்தது. அதனுடைய தொடர்ச்சியான செயற்பாடாகத்தான் இந்த இழப்பீடுகளுக்கான அலுவலகம் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அந்த சொத்து சம்பந்தமான இழப்பீடு, தொழில் சம்பந்தமான இழப்பீடு, பண ரீதியான இழப்பீடுகள், அங்கவீனம் இப்படியான விடயங்களுக்கு வந்து கூடுதலாக மக்கள் தொடர்ச்சியாக விண்ணப்பங்களை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இழப்பீடுகளும் பெண்களும் தொடர்பாக நிறைய விஷயத்தை நான் கதைச்சோம். நிறைவாக நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய விடயம் என்ன? இழப்பீடுகள் என்றது வந்து ஒரு விதத்தில் பொறுப்பு கூறல் என்றதை வந்து உறுதிப்படுத்துறதுக்கான செயற்பாடாக இருக்குது. இழப்பீடுகளுக்கான அலுவலகத்தினுடைய இணைப்பாளர்கள் வந்து மாவட்ட செயலகங்களில் இருக்கிறார்கள். உங்களுக்கு அது தொடர்பான நிவாரணத்தை அல்லது உங்களுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்ய வேண்டும், ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும்னு சொல்லியிருந்தால் நீங்கள் மாவட்ட செயலகங்களில் இருக்கிற அந்த பொறுப்பு வாய்ந்த உத்தியோகத்தர்களை தொடர்பு கொண்டு அதற்கான சேவைகளை பெற்றுக்கொள்ளும். உண்மையாகவே இழப்பீடுகளும் பெண்களும் தொடர்பான நிறைய விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் எம்மோடு பகிர்ந்து கொண்டிருந்தார் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜ் அவர்களுக்கு. சக்தி டிவியின் குட் மார்னிங் சினகா நிகழ்ச்சி சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி ராஜ். மற்றும் ஒரு குட் மார்னிங் சினகா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் விடைபெறுவது SMR ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.